பள்ளி கல்யாணத்தின் தொடர்ச்சியை இன்று பார்க்கலாம். கலாதராவதம் சகம் விநாசி லோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவ தைத்யகம் நதாசுபாசுநாதகம் நமாமி தம் விநாயகம். அப்படின்னு புள்ளியார் வரேர் முதல் தடவை வரேர் அந்த தும்பிக்கை தான் இந்த ஆற்றேர். வள்ளிக்கு யானையை பார்த்தா பயம், பயப்படுறா, சரி அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் சரின்னு சொன்னதும் பிள்ளையார் மறைஞ்சிடுறேர். திருப்பியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா. திருப்பியும் பிள்ளையார் வரே, திருப்பியும் வள்ளியை பயம் ஊத்துறே, திருப்பியும் சரின்னு சொல்கிறா. பிள்ளையார் வரைஞ்சிடுறே, திருப்பியும் நான் மாட்டேன்னு சொல்கிறா. திருப்பியும் பிள்ளையார் வந்து மூணாவது வாட்டி அந்த தும்பிக்கை ஆட்டி வள்ளியை பயமுறுத்திட்டு போனதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லினதும் முருகப்பெருமான் தன்னோட ஸ்வயரூபத்தை காண்பிக்கிறேன். காண்பிச்சதும் அவ்வளோ ஆச்சரியமாக போயிடுதான் வள்ளிக்கு. ஆஹா, நம்மளை கல்யாணம் பண்ணிக்க முருகப்பெருமானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஆற்றுக்கு வந்துடுறான். எங்கே தன்னோட தோழிகள்லாம் இருக்காளோ. இந்த தோழிகள்லாம் கேட்குறா, எங்கே போயிருந்த வள்ளி? இல், வள்ளி சொல்கிறா, இல்லை நான் இங்கே தான் குளத்தில் இருந்தேன்னு சொல்கிறான். சரி, தினம் காக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்துவா, நம்ம ஆற்றுக்கு போகலான்னதும் அவள் எல்லாரும் ஆற்றுக்கு போகிறான். ஆற்றுக்கு போனதும் வள்ளியால் முருகனை பார்க்காம இருக்க முடியல, முருகனால் வள்ளியை பார்க்காம இருக்க முடியல. பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தேன், எல்லாவும் மையமில்லையே. பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தேன், எல்லாவும் பயமில்லையே அப்படின்னு பார்த்ததும் அந்த கொல்ல பக்கமாக யாருக்கும் தெரியாமல் வள்ளியை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு முருகப்பெருமான் கொல்ல பக்கமாக காத்துருக்கேன். அந்த பக்கமாக வந்த நம்பிராஜா, என்னடா இது, நம்ம ஆற்று கொள்ளை இல்லையே, நம்ம குழந்தைய தூக்கின்னு போகிறதுக்கே யாரோ இருக்கா அப்படின்னு தானும் தன்னோட படையும் முருகனோட சண்டை போடுறா. அப்போ முருகப்பெருமான் பலமாக எல்லாரும் சண்டை போடுறா. முருகப்பெருமான் எல்லாரையும் மூர்ச்சையாக்கிறேன். வள்ளி வந்து கேட்டேன், அவள் என் அப்பா மூர்ச்சையாக்க வேண்டாம், எழுப்பிடுங்கன்னு சொல்கிறா. அந்த பக்கமாக நாரதர் வரே, நாராயணா நாராயணான்னு சொல்லிண்டே வரே. வந்து சொல்கிறேன், வள்ளி உன் கண்ணாலே அவளை எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அவள் கண்ணாலேயே இவ எல்லாரையும் மூர்ச்சையானவ எல்லாரையும் எழுப்பிடுறா. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா வள்ளி. வள்ளி கல்யாண வைபோகமே தேவசேனை கல்யாண வைபோகமே ஸ்துங்கார முருகனுக்கு சிதப்பாக கல்யாணம், ஸ்ருங்கார முருகனுக்கு தேவியரோடு கல்யாணம், சிங்கார வேலனுக்கு இந்திரன் மகளோடும் மந்திர மாமணிக்கு நம்பி மகளோடும் கல்யாணம், வள்ளி கல்யாண வைபோகமே தேவ